இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 350 கிலோமீட்டர் ஒண்ணு, 350 கிலோமீட்டர் ஒண்ணு, 2023 மாடலு ஹீரோ பேஷன் ப்ரோ எக்ஸ்டெக். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 180 கிலோமீட்டர் ரொம்ப போட்டிருந்தோம், அது போயிருச்சு. 150 கிலோமீட்டர் தான் அது ஓடி இருக்கு. அதனாலதான் வந்து மெக்கானிக்கோட வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போயிருக்காங்க. சும்மா ஒன்று வாங்கல. இப்ப நம்ம வீடியோ சொல்றோம்னா நீங்க டைரக்டா வந்து வாங்கின அவசியம் கிடையாது. 350 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கா அப்படின்ற செக் பண்றதுக்கு உங்ககிட்ட எவ்வளவு திறமையான மெக்கானிக் இருந்தாலும் கூட்டு வாங்க. கூட்டு வந்து வண்டியோட குவாலிட்டியை பாருங்க, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்கு. இதெல்லாமே 500cc வண்டி தான். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல இருந்து 350 கிலோமீட்டர் கணக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஓட்டிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 500-600 கிலோமீட்டர் ஓடிக்கலாம், அவ்வளவுதான். அதிகபட்சம் 1000 கிலோமீட்டர் அந்த வண்டியை ஓடி இருக்கும். வண்டி நல்லா தெளிவா இருக்கு, சிங்கிளோட கண்டிஷன் இருக்கு. இதான் பேசும் பொருளே டாப் மாடல், 2023 மாடல், 2023 மாடல். முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்டோட வந்துடும், எல்இடி லைட் வந்துடும். பேசன் ப்ரோ தனியாக உங்களுக்கு மோனோகிராமில் வந்துடும். வண்டி தெளிவாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகல் டைப் இன்ஜின் தான். இந்த வெர்டிகல் டைப் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயிலியர் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுண்டு சுண்டி ஓட்டுறாள், ஹை ஸ்பீடில் ஓட்டுறாள், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டைமிங் சென்னை அடிக்கடி போகும். இதான் அதில் உள்ள ட்ராபேக். ஆனால் நீங்கள் கரெக்டாக ஓட்டுறாளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இது பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மீட்டர், ஃபுல்லி டிஜிட்டலில் வந்துடும். மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் டிஜிட்டல் தான், இது ஃபுல்லி டிஜிட்டல். வண்டி தெளிவாக இருக்கு. இந்த வண்டிக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்கிற வேலை. 2023 மாடல், 350 கிலோமீட்டர் ஒன்று வண்டி, 350 கிலோமீட்டர் ஒன்று வண்டி உங்களுக்கு சொல்கிற வேலை. 68,500 சொல்றோம், 68,500 சொல்றோம். வாங்க, பிரைஸ் பிக்சர் கிடையாது, அதெல்லாம் எவ்வளவு குறைக்குமோ குறைச்சிக்கலாம். நீ போஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா August 29, 2024 போடுறோம். உங்களோட ஓல்டு வண்டிகள், நான் பழைய மாடல் பேசன் போற வச்சிருக்கேன், பழைய ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்கிறேன், நான் அப்கிரேட் பண்ணணும், இல்ல என் வண்டியை விற்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா டைரக்டா வாங்க, பெஸ்ட் பிரைஸுக்கு பண்ணிக்கலாம். பார்க்கிங் செலவும் போட்டுக்கலாம், இல்ல உடனே விற்கணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். நீ போஸ்ட் ப்ராடக்ட் என்ன சொல்றேன், August 29, 2024 நேரில் வாங்க, பெஸ்ட்டா பண்ணிக்கலாம். தேங்க்யூ.